ஹலோ, வணக்கம். நான் சுஷிடாங்க பேசுகிறேன். இன்றைக்கி கட்டில் படத்தோட பூஜையில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் வெல்விஷஸ் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு பண்ணுற முக்கியமான காரணம்னா கதை தான். அண்ட் அப்புறம் எனக்கு கிடச்சிருக்க அந்த கேரக்டர் லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் ஃபிலிம். ஸ்வீட்டு, ப்ளீஸ் ஷேர் அண்ட் லைக் இட். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சேஃபாக கொண்டாடிடுங்க. ஃபிலிம் ஃப்ளிக் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் கனிகா ரவி. இதுக்கு முன்னாடி தேவராட்டம், சாட்டை டூ, ராஜவம்சம் இந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்கேன். கட்டில் இந்த படத்துடைய இயக்குனர் கணேஷ் சார், தென் கேமராமேன் ரவி சார், மெயின் லீட் கேரக்டர் சிஸ்டி டாங்கே பண்ணாங்க. நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி இது ரொம்ப தரமான ஒரு டீம். இது அவார்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட், அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியானது. மேபி இந்த படம் வரும்போது நிறைய அவார்டுக்கு நாமினேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஹாப்பி நான் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. உங்கள் எல்லாரோட அன்பும் பிளெஸிங்ஸும் எப்போவுமே எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபிலிம் ஃப்ளிக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபிலிம் ஃப்ளிக் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் இவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், நடிகர். 42 திரைப்படங்கள், ஆட்டோகிராஃப் மொழி, சிவகாசி, ஆனந்தபுரத்து, இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யமுனா திரைப்படத்தை இயக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கலைப்படம், உறுத்தின்ற கலைப்படம், சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்ற உறுத்தி கலைப்படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கலைப்படைப்போட, கலை அனுபவத்தோட இப்போ கட்டில் திரைப்பட பூஜையில் நாம் இருக்கோம். இந்த கட்டில் திரைப்படம் நான் இயக்கிறேன், நான் கதாநாயகனாக நடிக்கிறேன். நண்பர்கள் உதவியோடு மேப்பிள் லீப்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை தயாரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு கலைப்படைப்பாக இருக்கும், மக்களுக்கு பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படைப்பாகவும் இருக்கும். சிஸ்டி டாங்கே வந்து இந்த படத்தில் ஹீரோயினை பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு பாம்பே பொண்ணாக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டு பொண்ணாகவே இந்த படத்தில் வாழ போகிறாங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம், கட்டு ரிலீஸ்க்கு அப்புறம், சிஸ்டியை வந்து எல்லோரும் வந்து தனலட்சுமி தனலட்சுமி தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. ஒரு தமிழ்நாட்டு பொண்ணாக, தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிஸ்டியை வந்து ஒரு சகோதரியாக, ஒரு மகளாக அப்படி தான் கொண்டாட போகிறாங்க. அந்தளவுக்கு இயல்பாக இந்த படத்தோட அவங்க வந்து மாறி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பி லெனின் சாரோட கதை திரைக்கிறது வசனத்தில் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது. ஆர்டேட்டர் பி கிருஷ்ணமூர்த்தி 7 தேசிய விருது வாங்கினவர், ஹாலிவுட் படம்லாம் ஒர்க் பண்ணவர், அவர் தான் வந்து இந்த படத்துக்கு கலை இயக்குனராக பங்கு பெறுறாரு. வேடாங்கல் ரவிசங்கர், பிசாசு மாற்றிய படங்கள் பண்ணவங்க டிஓபி அந்த படத்துக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய இசை இலக்கியன், ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம். அதுக்கப்புறம் வந்து முத்துலிங்க ஐயா, அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாடல் பணியில் இருந்தவங்க, எம்ஜிஆர் காலத்தில் அரசவை கவிஞராகவே இருந்தவங்க, அவங்களுடைய அனுபவம் இந்த படத்துக்கு வந்து பங்கு பெற்றிருக்கு. எல்லா வெற்றியோடு சேர்ந்து இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். என்னப்பா கட்டில்னு பேர் வச்சுருக்கீங்களே, இது கமர்சியலாக இருக்குமா, இது என்ன ஒரு அப்படின்ற மாதிரி கேள்வியில் இருக்குது. ஆனால் வந்து யதார்த்தமாக வைக்கிற ஒரு விஷயம் தான் வந்து நிச்சயமாக வந்து நம்ம மனசில் ஆழமாக பதியக்கூடியது. சில வார்த்தைகள் நம்ம கேள்விப்படாமல் இருந்திருப்போம், ஆனால் கட்டில்ன்றது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டு தான் ஆகணும். இந்த கட்டில் தான் நான் கதாநாயகன் அப்படின்னு சொல்கிற விட, கட்டில் தான் அது ஒரு கட்டில் கதை பேச போகுது. கட்டில் வந்து ஒரு மூணு தலைமுறை வாழ்க்கையை சொல்ல போகுது. அதனால் கட்டில்னு டைட்டில் வச்சால் அதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி லெனி சார்ட்டை நான் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன டைட்டிலே நான் உறுதிப்படுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.